மலர்ந்த முகம் யாரிடம் இருக்கும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். யாருக்கு யாருக்கு அந்த அமைச்சல் வரும்? அது போன்ற அமைப்பு அமைதி. அந்த அமைப்பு எப்படி வரும்? புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் வரும். இல்லது மிக்க கல்வியாளர்கள் சாத்தியமே வடிவான மக்கள் தான். அப்படி மலர்ந்த முகமாக அந்த மலர்ச்சியில் வித்தியாசமே இருக்காது. மலர்ந்த முகமும் எளிய சொற்களும் சொல்லிய சொல்லுகின்ற சொல்லுக்கு அளவில்லாத பெருமை உண்டு. மனமகிழ்ந்து கொடுப்பதை விட இது நல்லதுன்னா அகனமந்து ஏதிலே நன்றே முகனமந்து இன்சொல்லன் ஆகப்பல. மலர்ந்த முகத்தோடு இன்சொல்லாக சொல்லுகின்றவன் நட்பை பெருக்கிக் கொள்வான். யாருக்கு? முத சாந்தத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்படி சாந்தம் வரியா? பல பிரச்சனை தாங்க முடியாமல் கடன் சுமே இருக்கு. என்ன ஏற்படுமோ, ஏது ஏற்படுமோ, மனைவிக்கு நோய் வந்துச்சு, பிள்ளைக்கு நோய் வந்திருக்கு, கடங்காரம் வந்துடுவான், உடம்புக்கு உடம்பு வரே சரியில்லை, வீடு வீட்டுக்காக வீடு காலி பண்ண சொல்கிறான், அடுத்த வீடுக்கு எங்கே போவேன், இப்படி உத்தியோகத்தை பிரச்சனைகள், விவசாயம் சரியில்லை, இப்படி போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கிறானே, இவனிடம் எப்படியா மலர்ந்த முகத்தை எதிர்பார்க்க முடியும்? இவ்வளவு சிக்கல் உள்ளவன், குடும்பத்தின் நிம்மதி இல்லை, மனைவி முரண்படுகிறாள், பிள்ளைகள் முரண்பட்டு போகின்றான், தனக்கு உடல் சரியில்லை, வீடு காலி பண்ணது என்று சொல்கிறான், கடன் சுமை, பக்கத்துட்டுக்காரன் பிரச்சனை, திடீரென்று கேஸ் போடுகிறான், நான் என்னையா செய்வேன், என்னிடம் மலர்ந்த முகம் எப்படியா வரும்னா, ஐயோ பாவம், ஐயோ பாவம், உன்னிடம் எப்படியாப்பா மலர்ந்த முகம் வரும்? உனக்கு என்னையா யாரையா உபாயம் செய்ய முடியும்? உனக்கு யாரையா ஆறுதல் சொல்ல முடியும்? உனக்கு ஆறுதல் சொல்வதுக்கு யாருக்கப்பா துணிச்சல் இருக்கு? உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரே ஆசான் ஆசான் வள்ளுவ பெருமான், ஆசான் மாணிக்க வாசகன், இவர்கள் தான் உனக்கு அருள் செய்ய முடியும். இவர்கள் அருள் செய்யவிட்டால் இதயத்தில் சாந்தம் உண்டாகாது. இதயத்தில் சாந்தம் இல்லை என்றால் மலர்ந்த முகம் இருக்க முடியாது. மலர்ந்த முகம் இல்லை என்றால் இன்சொற்களால் எது என்ன பேச முடியும்? நீ இப்படி பிரச்சனைக்குரிய மனித வர்க்கம் என்ன செய்ய வேண்டும்? பக்தி செலுத்த வேண்டும். மன ஆறுதல் அடைவதற்கு அவர் சொல்லுவான் வள்ளுவன் சொல்லும்போது, தனக்கு உகமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால், மனக்கவலை மாற்றுறதுன்னு சொல்லுவான் முதல் அதிகாரத்தில். அப்போ துன்பம் வந்த காலத்தில் எந்த மனிதனை கேட்பது? தான் துன்பத்தை மாற்றவன் சொன்னால் என்ன சொல்லுவான்? பலகீனமாக நிறுத்தி விடுவான். ஏஹோ வளம் ஒன்றும் இல்லையா இருக்கின்ற பலகீனமாக நிறுத்தி விடுவான். அவன் வள்ளுவன் சொன்னால் மேலான ஞானிகளிடம் சொல்லு, அப்போ தான் அவன் துன்பம் தீருனான். துன்பம் தீராத மக்களுக்கு இதயத்தை சாந்தம் இருக்காது, சாந்தம் இல்லாத மக்களுக்கு மலர்ந்த முகம் இருக்காது. மலர்ந்த முகம் இல்லை என்றால் அங்கே இன்சொல்லுக்கு வேலை இல்லை. இனிமையாக எப்படி பேச போகிறான் மனித வர்க்கம்? எப்படி பேசுவது? 85-90% மக்கள் மலர்ந்த முகமே இல்லை, பேசுகிறார்கள் நடிக்கிறார்களே தவிர இதயத்தில் சாந்தம் இல்லை. என்ன காரணம்? கற்பனையா? எல்லாருக்குமே நோயாய்ப்பட்டு விட்டார்கள், எல்லோருமா வறுமையில் இருக்கிறார்கள், என்ன பிரச்சனை இவர்களுக்கு? ஏன் இப்படி அழல் படுகிறான்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.